தமிழ் உட்பட இருபத்தி இரண்டு மொழிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு வரைவு அறிக்கையை வெளியிட உத்தரவிட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு வரைவு அறிக்கையை அரசியல் அமைப்பின் எட்டு அட்டவணையில் உள்ள இருபத்தி இரண்டு மொழிகளிலும் வெளியிடுவது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்ட பத்து நாட்களுக்குள் அனைத்து இருபத்தி இரண்டு மொழிகளிலும் இந்த அறிவிக்கையை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் அரசை கேட்டதை அடுத்து இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்ய அரசுக்கு சுதந்திரம் அளிக்கும் வேளையில் அரசுக்கு எதிராக எந்தவொரு அவமதிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் தமிழ் உட்பட இருபத்தி இரண்டு மொழிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு வரைவு அறிக்கையை வெளியிட உத்தரவிட்டதை எதிர்த்து மத்திய அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்துள்ளது